வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவை காமராஜர் சாலையில் உள்ள அழகு நிலையத்தில் விபச்சாரம் நடத்திய உரிமையாளர் வானரப்பேட்டை ராஜா என்ற நபரை போலீசார் கைது செய்து 6 அழகிகளை மீட்டனர். மகாத்மா காந்தி நினைவு நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். மற்றும் காங்கிரஸ், பாஜக உட்பட பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தமிழக பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுவையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க முகக்கவசம் அணியாதவர்களுக்கு தலா 100 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை காவல்துறை, உள்ளாட்சித்துறை இணைந்து 13 கோடி ரூபாய்க்கும் மேல் அபராதத்தை வசூலித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. காலாப்பட்டு தொகுதி நாவர்குளம் வார்டுக்குட்பட்ட லட்சுமி நகர் கட்டபொம்மன் தெருவில் திடீர் தீ விபத்தால் வீடு எரிந்து சேதமானது. இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பாஜக நிர்வாகி அசோக்குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறி அரசு மூலம் நிவாரணம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்தனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 923 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மின்துறை தனியார் மயமாவதை கண்டித்து காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் நடைபெற்றது. தை மாத சனி பிரதோஷ திருநாளை முன்னிட்டு கருவடிக்குப்பம் ஸ்ரீ குரு சித்தானந்த சுவாமிகள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நினைவுகள் என்னுடனே புதைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அச்சமற்ற ஆட்சி என்ற நூல் எழுதியுள்ளேன் என முன்னாள் கவர்னர் கிரண்பேடி புதுச்சேரி மக்களுக்கு எழுதியுள்ள திறந்த மடலில் கூறியுள்ளார். மின்துறை தனியார் மயமாக்காமல் அரசிடமே இருக்க வேண்டும் என வைத்தியலிங்கம் MP வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்ட போக்குவரத்துத்துறை அலுவலகத்தில் பெண்களுக்கென சனிக்கிழமைகளில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன பழகுனர் உரிமம் மற்றும் 2 சக்கர வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் தேர்வு முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் சந்திர பிரியங்கா ஓட்டுநர் உரிமமின்றி பெண்கள் வாகனம் ஓட்டக்கூடாது என அறிவுறுத்தினார். திருவர்கரை ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலய 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் சாய் இளங்கோவனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சாய் இளங்கோவன் தனது சொந்த செலவில் உணவு வழங்கினார். மின்துறை தனியார் மையத்தில் NR காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரிய காலாப்பட்டில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் கதவை உடைத்து பணம், வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் தேடி வருகின்றனர்.
மணவெளி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொகுதி மக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் அமர்ந்து வானொலி நிகழ்ச்சி கேட்டறிந்தார். अर्जेंटीना में भारतीय वैदिक परंपराओं के 40,000 से अधिक सदस्य हैं और अर्जेंटीना एवं अन्य காரைக்கால் தெற்கு தொகுதியில் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் எரிவாயு திட்டம் செயல்பட உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் நாஜம் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான அவசர மற்றும் அத்தியாவசிய சிகிச்சைகளும் மக்களுக்கு கிடைக்க ஜிப்மர் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மருத்துவ சிகிச்சைகள் தடைப்பட்டுள்ளதாக பரப்பப்படும் செய்திகள் அவதூறானவை என்றும் ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மௌனமாக இருந்தால் சாதிக்க முடியாது, மின்துறை தனியார் மயமாகாது என முதல்வர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும் என திமுக அமைப்பாளர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 2 நாட்கள் நடைபெறும் பாக்ஸிங் போட்டியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பாகூர் கிளை சார்பில் தேச தந்தை மகாத்மா காந்தியின் 74வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. கரசூர் ஸ்ரீ மகா காளீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சனி பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.